ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நான் சங்கீதா. ரூத் சரித்திரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இதுவரைக்கும் ரூத் சரித்திரத்தை பார்க்காதவங்க நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்டில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, அதை போய் பாருங்கள். பார்த்து பயனடைங்கள், கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, போவாசுடைய தாய் யார், அவள் எப்படி போவாசை தேவபக்தி உள்ள மனுஷனாய் வளர்த்தாள் என்று பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ரூத் சரித்திரத்தின் 2:5-9 உள்ள வசனங்களை பார்ப்போம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். பாருங்க, போவாஸ் வயலுக்கு வந்ததும் தன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தையை கூறுகிறான் என்று போன எபிசோட்ல பார்த்தோம். அதன் பிறகு வயலை சுற்றி பார்க்கிறான். அப்பொழுதுதான் அவன் ரூத்தை கவனிக்கிறான். இந்த பெண் பார்ப்பதற்கு புதிதாக இருக்கிறாளே என்று யோசிக்கிறான். பாருங்க, அவன் தன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை இது காட்டுகிறது. போவாஸ் மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருப்பதால் அவனிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள். இவர்கள் எல்லாம் என்னிடத்தில் வேலை செய்பவர்கள், இவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள், இவர்கள் எல்லோரையும் நான் ஏன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அதற்கு தான் கண்காணியை வைத்திருக்கிறோமே, அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்றில்லாமல் எல்லாரையும் அவன் தெரிந்து வைத்திருந்தான். உடனே போவாஸ் கண்காணியை அழைத்து ரூத்தை பார்த்து, அந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்கிறான். இவளை இதுவரைக்கும் இங்கு பார்த்ததில்லையே, நம்மிடத்தில் வேலை செய்பவர்களின் உறவுக்கார பின்னா யாருடைய வீட்டு பெண் என்பது போல் கேட்கிறான். அதற்கு இந்த கண்காணி என்ன சொல்றார், இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த பெண் பிள்ளை. பாருங்க, நகோமி திரும்பவும் ஊருக்கு வந்துவிட்டாள் என்றும், அவளோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து தன் மருமகளை அழைத்து வந்திருக்கிறாள் என்றும் ஊர் முழுக்க அந்த செய்தி பரவி இருக்கிறது. கண்காணி வேறு எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த பெண் பிள்ளை என்று சொன்னதும் போவாஸ் புரிந்து கொள்கிறான். 2 ஊர் முழுக்க நகோமியை பற்றியும், அவளோடு வந்த அவள் மருமகளை பற்றியும், அவளுடைய வாழ்க்கையை பற்றியும் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பிறகு 7 ரூத் கண்காணியிடம் வந்து அனுமதி கேட்பதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று ரூத் வந்து கண்காணியிடம் கேட்டிருக்கிறாள். அந்த கண்காணியும் அவளை நிச்சயமாக விசாரித்திருப்பார். நீ யார், எங்கே இருந்து வருகிறாய் என்றெல்லாம் கேட்டிருப்பார். அதன் பிறகுதான் அனுமதி கொடுத்திருப்பார். அதனால்தான் போவாஸ் அந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டவுடன் பதில் அளிக்கிறான். அதன் பிறகு என்ன சொல்றான், அவள் காலையிலேயே வந்துவிட்டாள், இதுவரை பொறுக்கிக் கொண்டிருந்தாள், இப்பொழுதுதான் குடிசைக்கு வந்தாள் என்று கூறுகிறான். பாருங்க, போவாஸ் என்ன கேட்டார், அந்த பெண் யாருடையவள், அவ்வளவுதான் கேள்வி. அதற்கு இந்த கண்காணி, அவள் நகோமியோடு கூட வந்த மோவாப் தேசத்து பெண் என்று சொல்கிறான். சரி, அந்த பெண் அறுக்கிறவர்களின் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அதுவும் சரி. அவள் காலமே துவக்கி இதுவரையிலும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுதுதான் குடிசைக்கு வந்தாள் அப்படின்னு இவ்வளவு விவரமாக அவன் சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் அவன் தன் எஜமானை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அவன் எப்படியும் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்பான் என்று எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்து புத்திசாலித்தனமாக விவரமாக எல்லாவற்றையும் கூறுகிறான். குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்று கண்காணி கூறுகிறான். இதை வைத்து பார்க்கும்பொழுது இது ஓய்வு எடுக்கும் நேரம் என்று நான் நினைக்கிறேன். காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வேலை செய்துவிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கும்படியாய் அங்கு வேலை செய்கிறவர்கள் எல்லாம் குடிசைக்கு வந்திருக்கிறார்கள். ரூத்தும் அவர்களோட கூட வந்திருக்கிறாள். அதை தான் இங்கு கண்காணி கூறுகிறான். இப்போ போவாஸ் ரூத்தை பார்த்து எப்படி கூப்பிடுறான்னு பாருங்களேன். மகளே என்று அன்போடு அழைக்கிறான். அவன் நினைத்திருந்தால் பெண்ணே என்றோ அல்லது ஸ்திரீயே என்றோ கூட அழைத்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லியிருந்தால் அது ஒரு அன்பான வார்த்தையாக இருந்திருக்காது. அது சாதாரணமான
எல்லோரிடமும் பேசக்கூடிய வார்த்தையாக தான் இருந்திருக்கும். ஆனால் போவாஸ் மகளே என்று ரூத்தை அழைத்தது நிச்சயம் அவளுக்கு ஒரு அன்பான ஆறுதலான வார்த்தையாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இவள் ஒரு அந்நிய தேசத்து பெண். இவளுக்கு இந்த ஊரிலே யாரையும் தெரியாது. ஆனாலும் அவர்கள் மத்தியில் இவள் போய் கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் இருதயத்திலே பலவிதமான எண்ணங்கள், பயங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும். புது இடம், புது மனிதர்கள், என்ன சொல்லுவார்களோ, எப்படி நடத்துவார்களோ என்றெல்லாம் பல பயங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவைகளை எல்லாம் போக்கும் விதமாக போவாஸ் அவளோடு பேசுகிறான். மகளே, கேள், நீ வேற எந்த வயலுக்கும் போக வேண்டாம். அறுப்பெல்லாம் முடியும் மட்டும் என் ஊழியக்கார பெண்களோடு கூட இருந்து கதிர்களை பொறுக்கிக்கொள். அவங்க எந்த வயலுக்கு போறாங்க என்று பார்த்து அவர்களோடு கூட நீயும் போ. உன்னை யாரும் தொடாத படிக்கு என் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். பாருங்க, அவள் இருதயத்திலே என்னவெல்லாம் பயம் இருந்ததோ அதற்கு எல்லாம் அவள் இருதயத்தை உணர்ந்தவனாய் ஒரு தீர்க்கதரிசியைப் போல பேசுகிறான். அவள் நிச்சயம் யோசித்திருப்பாள், இன்றைக்கு இந்த வயலிலே கதிர்களை பொறுக்குகிறோம், நாளைக்கு இங்கேயே வந்தால் ஏதாவது சொல்லுவார்களோ, நாளைக்கு வேறு ஏதாவது வயலுக்கு தான் போக வேண்டுமோ, அங்கே இவர் கண்களில் தயை கிடைத்தது போல அங்கே தயை கிடைக்குமோ என்னவோ தெரியவில்லையே என்று இதையெல்லாம் அவள் இருதயத்திலே வைத்து யோசித்து கொண்டிருப்பாள். இதை உணர்ந்தவனாய் நீ எங்கேயும் போக வேண்டாம், என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு என்கிறான் போவாஸ். இவள் இந்த ஊரிலே அந்நியனை போல உணர்கிறாள். இவளை இப்போ யாராவது வம்பு பண்ணா கூட கேட்க ஆள் இல்லை. ஆனால் போவாஸ் என்ன சொல்றான், ஒருவரும் உன்னை தொடாத படிக்க கட்டளையிட்டிருக்கிறேன். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பான வார்த்தை, யாரும் உன்னை தொடக்கூட முடியாது. அந்த படிக்கு எல்லாருக்கும் நான் கட்டளை கொடுத்துருக்கேன், உன்னை யாரும் தொடமாட்டாங்க. நீ கவலைப்படாம, யாருக்கும் பயப்படாம உன் வேலையை செய். தாகம் எடுத்தால் யோசிக்காதே, என் வேலைக்காரர்கள் மொண்டு கொண்டு வருகிறதிலே நீயும் குடிக்கலாம் என்று கூறுகிறான். இவைகளை எல்லாம் அவன் ரூத்திடம் சொல்ல வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. ஆனாலும் போவாஸ் அந்த பெண்ணுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவளிடத்தில் அன்பாகவும் ஆறுதலாகவும் ஒரு நம்பிக்கையை விதைக்கும் வகையிலும் பாதுகாப்பை உணரும் விதத்திலும் பேசுகிறான். அந்த பெண்ணுடைய இடத்தில் தன்னை வைத்து பார்க்கிறான். அந்த இடத்தில் நாம் இருந்தால் என்ன மனநிலையில் இருப்போம் என்று உணர்ந்து அவளிடம் பேசுகிறான். இதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் நம்முடைய வெளித்தோற்றத்தை காண்கிறவர் அல்ல, நம்முடைய உள்ளத்தை காண்கிறவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம். போவாஸ் ஒரு நல்ல தேவ மனுஷனாய், தேவ அன்பு நிறைந்தவனாய் இருப்பதால்தான் அவன் அவளிடம் அன்பான வார்த்தையை பேசுகிறான். அது மட்டுமல்ல, அவள் இருதயத்தை உணர்ந்தவனாய் பேசுகிறான். இப்படித்தான் கர்த்தரும் உங்கள் இருதயத்தை உணர்ந்தவராய் உங்களிடத்தில் அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசுகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தரையே நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அன்பும் ஆறுதலும் பாதுகாப்பும் எல்லாம் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நல்லவர்.